iQOO-வில் வந்து நியோ 7 ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பட்ஜெட் ப்ரைஸில் வருது, மேலும் இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கம் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிருங்க. மூல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள ஆமர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளாக வருது. மேலும் இந்த ஃபோனில் ஹெச்டிஆர் 10 ப்ளஸ் சப்போர்ட், 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 360 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 1.07 பில்லியன் கலர்ஸ், DCP3 கலர் கம்ப்யூட்டர் சப்போர்ட், 1200 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேக்கு வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 சிப்செட் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு 3.2 GHz ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து அட்ரினோவோட 730 GB கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஃப்ளாஷி சிப்செட் தான், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ ஹெவியான இன்டென்சிவான டாஸ்க் எல்லாமே இந்த ஃபோனில் ரன் பண்ண முடியும். அடுத்தபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷனில் வந்து ஸ்டோரேஜ் மற்றும் ரேம் கான்ஃபிகரேஷன் வருது. அப்படி பார்க்கும்போது 8 GB ரேம் வித் 120 GB ஸ்டோரேஜ், 12 GB ரேம் வித் 2 GB ஸ்டோரேஜ் அப்படிங்க ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வருஷம் PDDR5 ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 ஆக வருது. ஸோ ரேம் வெர்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் வந்து ஒரு நல்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக சூப்பராக இருக்கும். மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. மற்றபடியாக நமக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. கேமிங் விளையாடுறவங்களுக்காக ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் வந்து VC லிக்விட் கூலிங் சம்பரம் கொடுக்குறாங்க. மேலும் 8 GB ரேம் வரையும் விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டி இருக்கிற காரணத்தினால ரேம் கூட அடிஷனலாக ஒரு 8 GB ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபோனோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 13 ஓஎஸ்ல ஃபன் டச்சோட 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் வந்து 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா வந்து ஒரு 50 MP சாம்சங்கோட GN5 சென்சர். இது F1.88 அப்பர்ச்சில் வருது. இந்த கேமராக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவதாக ஒரு 8 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.2 அப்பர்ச்சில் வருது. மூணாவதாக ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.4 அப்பர்ச்சில் வருது. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா F2.45 அப்பர்ச்சில் தராங்க. மேலும் இந்த போனுக்கு இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்கு, அதனால ரிமோட்டா கூட வந்து உங்க போன் வந்து ஆபரேட் பண்ண முடியும். இந்த போனுக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தான். மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடி நெட்வொர்க் அப்படி பார்க்கும்போது 5G க்கான SANSE சப்போர்ட், 4G VoLTE சப்போர்ட் எல்லாம் இருக்கு. பேட்டரிஸ் அப்படி பார்க்கும்போது இதுல 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 120W கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜ் பண்ணும்போது வெறும் 8 நிமிஷத்துல வந்து நமக்கு வந்து 50% சார்ஜ் வந்து எட்டும் சொல்றாங்க. மேலும் கலர்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த போன் வந்து ரெண்டு டிஃபரண்டான கலர்ஸ்ல வருது. டார்க் ஸ்ட்ராம் அப்படிங்கற கலர்ஸ் வாங்குனீங்கனா அதுல வந்து AG கிளாஸ் பாடி பேக் சைடுல கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து கிளாஸ் பாடியாக வருது. மற்றபடியா ஃபியர்லெஸ் ஃப்ளேம் அப்படிங்கிற இன்னொரு ஆரஞ்சு கலர்ல வந்து ஒரு வெர்ஷன் வருது. அது வந்து பேக் சைடுல லெதர் ஃபினிஷிங்ல வருது. ஸோ ஒரு வெர்ஷன் வாங்கினீங்கன்னா நமக்கு கிளாஸ் பாடி கிடைக்குது, இன்னொன்னு வந்து லெதர் ஃபினிஷிங் கிடைக்குது. இதே மாதிரியாக இந்த போன் வந்து ரெண்டு டிஃபரெண்டான வெர்ஷன்ல வந்து விற்கிறாங்க. கடைசியாக இந்த போனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8 GB ரேம் 20 GB ஸ்டோரேஜ் வாங்கினீங்கன்னா அது 34,999 அப்படிங்கிற விலையிலையும், 12 GB ரேம் 2 GB ஸ்டோரேஜ் விலை 37,999 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. இந்த போன் வந்து அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓவரலாக ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டீசென்டான பிரைசிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த iQOO நியோ 7 ப்ரோ பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் அருண், டெக் இந்துமுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.